உன் கருணையின் மகிமையை என்று சொல்வேன் என் சாயிரா. சைரா, ஜெய் சைரா. என் அன்பின் பிரியமே, இன்று ஒரு இனிப்பான ரகசியத்தை உன் செவிகளில் ஓதிவிடவே வந்துள்ளேன். தனிமையில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கேள். இதை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் முகம் நிச்சயம் மலரும். உனக்கிருக்கும் மனக்குறைகளில் முக்கியமான ஒன்று உனக்கு யாரும் இல்லை என்பது. என் மனதை முழுமையாக பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. சந்தோஷமோ துக்கமோ வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள உண்மையான ஒரு மனம் எனக்காக இல்லை. நான் குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் பொழுதும் முன் வந்து எந்த உதவியும் செய்யாவிட்டாலுமே கூட என் மனக்குறைகளை கேட்கும் ஒரு மனம் இல்லை. சரியா தவறா என்று நான் குழம்பி தவிக்கும் பொழுது இது சரி இது தவறு என்று கூறுவதற்குமே கூட ஒரு அலசகர் இல்லை. இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனம் தயங்கி நிற்கும் போதெல்லாம் இதை செய் இதை செய்யாதே என்று முறையாக எனக்கு எடுத்து சொல்லவுமே கூட ஒரு ஆன்மா என்னுடன் இல்லை. எனக்கு நல்ல ஆலோசகராக நல் வழிகாட்டியாக ஆறுதல் தேடி அலையும் நேரம் தோள் கொடுக்கும் ஒரு தோழியாக ஒரு நல்ல உள்ளம் வேண்டும் என்பதுதான் உன் மனத்தேடல். நீ இதை வெளியே கூறாவிட்டாலும் உன் மனத்தேடலை நான் அறிவேன். உனது இந்த மனக்கறையை போக்கவே ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன். அதை பற்றி ஒரு இனிப்பான ரகசியத்தை கூறவே இன்று நான் வந்துள்ளேன். கண்மணியே, உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒருவரையோ ஒரு சிலரையோ உன்னிடம் நான் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் சில நாட்களாக உன்னை சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். சில நாட்களாக அவர்கள் உன் எண்ணத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை முதலில் கண்டுபிடி. அவர்கள் யார் என்பதை நீ யூகித்திருந்தால் அவர்களின் பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிரு. அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள். உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே இவர்களது ஆலோசனைக்கு செவி கொடு. உன்னால் அவர்களை சரியாக அடையாளம் காண முடியாத பொழுதும் அவர்கள் கூறும் ஆலோசனை சரியானதா தவறானதா என்று ஐயம் உனக்குள் எழும் பொழுதும் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு முறை கண்களை மூடி உன் மனதில் வசிக்கும் என்னோடு பேசு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்லுவேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரிக்கின்ற ராஜ முடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும். நல்லவர்களின் ஆலோசனையை கேட்காத இதயம் குருடானது. எனவே நீ உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை முதலில் அடையாளம் காண். அவர்கள்தான் நான் உனக்காக உன் வாழ்வில் அனுப்பி வைத்தவர்கள். உனக்கு நேர்மறையான அறிவுரைகளை கூறுவார்கள். உன் மனதை உற்சாகப்படுத்துவார்கள். உன் மனதில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடுவார்கள். நல்ல செய்கைகளை நீ செய்து வர உன்னுள் தூண்டுதலாய் இருப்பார்கள். இறைவழிக்கு உன்னை இட்டு செல்வார்கள். எல்லாம் உன்னால் முடியும், தைரியமாக செய் என்று உன் மனோ தைரியத்தை ஊக்குவிப்பார்கள். நீ சரியான வழியில் போகும் பொழுது தட்டி கொடுப்பார்கள். தவறான வழி நோக்கி நீ சென்றால் உன்னை தட்டி கேட்பார்கள். உன் மனதில் இருப்பதை நீ பகிரும் பொழுது செவி கொடுத்து கேட்பார்கள். உனக்கான நல் வழிகளை எடுத்து சொல்வார்கள். உனக்காக நான் அனுப்பிய அந்த நபர்களோடு உனது வாழ்க்கை பயணத்தை சிறிது காலம் தொடர்ந்து கொண்டு வா. ஆனால் எந்த காலகட்டத்திலும் எதுவும் நிரந்தரமில்லை, எவரும் நிரந்தரமில்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இந்த சூழ்நிலைகளை நீ எளிதாக கடக்க நான் அனுப்பிய தற்காலிக நபர்களே இவர்கள். எனவே யாரையும் முழுவதுமாக சார்ந்து விடாதே. நல்லவர்களையும் நல்ல அறிவுரைகளையும் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்.
இனி ஒரு பொழுதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு யாரும் இல்லை எனும் தருணத்தில் இறைவனே உன்னோடு வந்து நிற்பான். இந்த நிலையில் இறைவன் உனக்காக அனுப்பிய நபர்களை அடையாளம் காண். அவர்களின் துணையோடே இந்த நிலையை கடந்து வா. நிச்சயம் நல்ல நபர்களை சந்திப்பாய். நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். இந்த இனிப்பான ரகசியத்தை மனதோடே வைத்துக்கண்டு மகிழ்வான வாழ்க்கைக்கு வழி தேடு. சர்வ நிச்சயமாய் ஒரு பெரும் மகிழ் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடே துவங்கி நம்பிக்கையோடே நிறைவு செய். நிச்சயம் உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சா.